Hi friends, welcome to Lakshmi Tamil. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மேங்கோ ரவா கேக் எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே friends, இந்த மேங்கோ ரவா கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றத வாங்க பார்க்கலாம். மேங்கோ ரவா கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1.5 கப்பு ரவை, 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப்பு பால், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 1 கப்பு சர்க்கரை, அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட ரவையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் பால், கால் கப் ரீஃபைண்ட் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம், அவ்வளோ சிம்பிளானது தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அடுப்பில் வந்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பட்டர் ஷீட்டை வச்சிடலாம். பட்டர் ஷீட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு, இப்படி நல்லா தட்டிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம் பிஸ்தா நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பார்க்குறப்பவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்டான தோசைக்கல் மேலே இதை வச்சிடலாம். இது வந்து 30 to 40 minutes அப்படியே இருக்கட்டும், வெந்ததும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும், நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான மேங்கோ ரவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.